வணக்கம். தூய அலோசியஸ் கொன்சாகா அவர்கள் இத்தாலி நாட்டிலுள்ள காஸ்திக்கிலியோனே என்ற நகரத்திலுள்ள ஒரு பெரிய அரண்மனையில் 1568 ஆண்டு மார்ச் திங்கள் 9 நாள் பிறந்தார். கொன்சாகாவின் தந்தையார் ஒரு இளவரசர். இவர் ஒரு வீரர், செல்வந்தரும் கூட. ஏரிக்கரையோரமாக இருந்த ஒரு அழகிய நாடு இவர்களுடையது. கொன்சாகாவின் தாயார் இறை அச்சம் கொண்ட பெண்மணி. ஆகவே ஞானப்பிரகாசியரையும் அவ்வாறே இறை அச்சத்திலும் செபத்திலும் வழிநடத்தினார். அவருக்கு இளம் வயதிலேயே ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அன்னையின் வழிநடத்துதலை ஏற்று ஜெபிக்க கற்றுக்கொண்டார் அலோசியஸ். தன் மகன் ஜெபத்தை கற்றுக்கொண்டு பிறருக்காக ஜெபிப்பதை காணும்போதெல்லாம் அன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கும். ஏழைகளிடம் அன்பு கொள்ளுமாறு தாய் கற்றுக் கொடுத்தார். தாயின் அந்த வளர்ப்பே பின்னாட்களில் கொன்சாகாவை ஒரு புனிதராக்கியது என்பது முற்றிலும் மெய்யான ஒன்று. அலோசியஸுக்கு அகவை 5 இருந்த காலத்தில் அவருடைய தந்தைக்கு தளபதி பொறுப்பு கிடைத்தது. 3000 வீரர்களை கொண்ட இராணுவ பிரிவு அவருக்கு தரப்பட்டது. அவரது கட்டளைகளுக்கு காத்திருந்த வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டுமென்று அரசர் கட்டளையிடவே நகரத்திற்கு வெளியே அமைந்திருந்த ஒரு முகாமில் பயிற்சி கொடுக்கப்பட்டது. அந்த பயிற்சிக்கு தன் மகனான ஞானப்பிரகாசியரையும் அழைத்து சென்று அவரையும் சிறந்த போர் வீரராக தயார் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து தனது மகனுக்கு போர் வீரனுக்குரிய உடைகளை தயார் செய்தார் தளபதி. ஞானப்பிரகாசியருக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. உண்மையான போரில் தானும் பங்கு பெறுவதாக எண்ணிக்கொண்டு தனது வாளை சுழற்றுவார், கற்கள் மீது குதித்து ஏறுவார், தாவி குதிப்பார், எளிதில் களைப்படைந்து விட மாட்டார். ஒருநாள் பிற்பகலில் போர் வீரர்கள் பயிற்சி முகாமில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது துப்பாக்கியால் சுடுவது போன்ற ஒரு ஒலி எழுந்தது. எதிரிகள் யாரோ தாக்க வந்து விட்டார்கள் என்ற எண்ணத்தில் எல்லா வீரர்களும் வெளியே வந்தனர். ஒரு பெரிய பீரங்கிக்கு அருகில் ஞானப்பிரகாசியார் நின்று கொண்டு சிரித்து கொண்டிருந்தார். வீரர்களின் முகத்திலோ அச்சமும் வியப்பும் தாண்டவமாடின. வீரர்கள் இளைப்பாறிக் கொண்டிருந்த போது யாருக்கும் தெரியாமல் வெடிமருந்தை எடுத்து போய் பீரங்கிக்குள் செலுத்தி வெடிக்க வைத்திருக்கிறார் ஞானப்பிரகாசியார். இவரது இச்செயலை அவரது தந்தை கடிந்து கொண்டார். இருப்பினும் தன் மகனின் துணிச்சலான தீரச் செயலை எண்ணி மகிழ்ந்தார். பயிற்சியில் இருந்த வீரர்கள் போருக்கு புறப்பட்டனர். ஞானப்பிரகாசியார் தாயிடம் திருப்பி அனுப்பப்பட்டார். ஓரிரு நாட்களில் அவரது உரையாடல்களில் தவறான வார்த்தைகள் இடம்பெற்றதை அன்னையார் கண்டுபிடித்து மகனை கண்டித்தார். கொன்சாகா போர் வீரர்களோடு இருந்தபொழுது அவர்கள் பேசிய தவறான வார்த்தைகள் தமக்கும் வந்துவிட்டதை எண்ணி துக்கமடைந்தார். அதன் பிறகு இராணுவத்தை மறந்து இறைவனோடு அதிக நேரத்தை பயன்படுத்தினார். இறைவனை அன்பு செய்யவும் பாவம் செய்து அவரை துக்கப்படுத்தாமல் இருக்கவும் விருப்பம் கொண்டு அதன்படி நடக்கத் தொடங்கினார். இதற்கு முன் தான் செய்த பாவம் என்ன என்று எண்ணி பார்க்கவும் முனைந்தார். இராணுவ முகாமில் வெடிமருந்து திருடி பீரங்கியை வெடிக்கை செய்தது, தவறான வார்த்தைகளை கற்றுக்கொண்டது என இந்த இரண்டும் தான் பாவம் என்று அறிந்து துக்கப்பட்டார். அப்போது மட்டுமல்ல, தன் வாழ்நாள் முழுதும் அதற்காக வருத்தப்பட்டார். அதற்கு மாற்றாக வெறுந்தரையில் முழங்காலில் நின்று 7 நீண்ட ஜபங்களை சொல்லுவார். ஞானப்பிரகாசியாரின் தந்தை போர் முடிந்து சொந்த நகரம் திரும்பினார். அப்போது ஞானப்பிரகாசியாருக்கு அகவை 8. தந்தையிடம் போர் பற்றியெல்லாம் பேசவில்லை. இறைவனுக்காக ஏதேனும் சிறந்ததை செய்ய வேண்டும் என்பதே அவரது ஆவலாக இருந்தது. ஞானப்பிரகாசியாரின் தாய் மிகுந்த இரக்க குணம் கொண்டவர். ஏழைகளுக்கு உணவும் மருந்தும் இலவசமாக வழங்குவதை தனது வாடிக்கையாக வைத்திருந்தார். அவருடன் ஞானப்பிரகாசியரும் அடிக்கடி சென்று வருவார். தானும் தாயைப் போல ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்று அந்த பணியில் தன்னை இணைத்து கொண்டார். ஞானப்பிரகாசியாருக்கு அகவை 9 நிரம்பிய போது அவரையும் அவருடைய தம்பி ருடால்ஃபையும் அவரது தந்தை பிரான்ஸ் என்னும் நகரத்திற்கு மேற்படிப்பிற்காக அனுப்பி வைத்தார். அங்கே ஞானப்பிரகாசியார் படித்த ஒரு புத்தகம் இறைவனோடு நெருங்குவது, மற்றவர்களை இறைவனுடன் எப்படி இணைய வைப்பது என்பதை கற்றுக் கொடுத்தது. ஒருநாள் இயேசுவின் தாயான மரியன்னையின் பீடத்திற்கு முன் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை மகிழ்விக்க தன்னால் என்ன செய்ய முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். திடீரென்று ஒரு எண்ணம் மின்னலைப் போல் அவருடைய உள்ளத்திலே உதித்தது. உடனே அதே இடத்தில் கற்பு என்னும் வார்த்தைப்பாடு எடுத்துக்கொண்டார். அவர் கையில் உள்ள லீலி மலர் கற்பின் சின்னமாகும். தான் எடுத்துக்கொண்ட வார்த்தைப்பாட்டின்படி தன் கற்புக்கு எந்த வகையிலும் பங்கம் ஏற்படாமல் காப்பாற்றுவதோடு கடவுளை அதிக அதிகமாய் அன்பு செய்வதற்காக திருமணம் செய்யாமல் இருக்கப் போவதாக கடவுளுக்கு வாக்கு கொடுத்தார். அவருடைய அறையில் ஏராளமான கதை புத்தகங்கள் இருந்தன. படிப்பது என்பது அவருக்கு பிடித்த ஒன்று. ஆனால் அவர் அனைத்தையும் படித்ததில்லை. தனக்கு எது நன்மை தருமோ அதை மட்டுமே படிப்பார். தான் செய்த பாவங்களை சொல்லி மன்னிப்பு பெறுவதற்காக ஞானப்பிரகாசியார் அடிக்கடி ஒரு குருவானவரிடம் செல்வது வழக்கம். ஒரு நாள் தன் பாவங்களுக்காக எவ்வளவு தூரம் மனசஞ்சலம் அடைந்தார் என்றால், அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே
மயங்கி குருவானவரின் காலடியிலேயே விழுந்துவிட்டார். குருவானவர் அவரை தெளிவித்து அரண்மனைக்கு அழைத்துச் சென்று, உனக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை போல தெரிகிறது என்றார். கடவுள் எவ்வளவு நல்லவர், நான் அவரை வெகுவாக மனம் நோக செய்துவிட்டேனே என்று பெருமூச்சு விட்டார் கொன்சாகா. தனக்குள் இருந்த முன்கோபத்தை மாற்ற தீர்மானம் கொண்டார். அதன்பின் எப்போதும் சாந்தமாகவே பேசத் தொடங்கினார். 1950 மிலான் மறைமாவட்ட ஆண்டகை ஞானப்பிரகாசியார் வாழ்ந்து வந்த பட்டணத்துக்கு வருகை தந்தார். ஞானப்பிரகாசியார் அவரை பார்க்கச் சென்றார். அப்போது அவருக்கு அகவை 12. ஞானப்பிரகாசியாரின் தூய்மையை ஆண்டகை கண்டுகொண்டார். இறைவனை பற்றியும் புண்ணிய முயற்சிகள் அனுசரிப்பது பற்றியும் கொன்சாகாவுடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார். ஆண்டகையை பார்க்க வந்த சில பெரிய மனிதர்கள், எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன, அவற்றை பற்றி கவலை கொள்ளாமல் இந்த சிறு பையனோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று பொறுமை இழந்தனர். ஞானப்பிரகாசியார் இன்னும் புதுநன்மை வாங்கவில்லை என்பதை சார்லஸ் அறிந்தார். அக்காலத்தில் 14 பின்னரே புதுநன்மை கொடுக்கப்பட்டது. ஆனால் சார்லஸ் ஞானப்பிரகாசியாருக்கு தேவையானதை கற்றுக் கொடுத்து சில நாட்களில் புதுநன்மை கொடுத்தார். அன்று ஞானப்பிரகாசியார் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதிலிருந்து நாள்தோறும் நன்மை வாங்குவதற்காக பெரும் ஆவல் கொண்டார். ஆனால் அக்காலத்து வழக்கப்படி வாரம் ஒருமுறை மட்டும் திவ்ய நன்மை உட்கொள்ள பாவமன்னிப்பு வழங்கும் குரு அனுமதித்தார். ஞானப்பிரகாசியார் வாரத்தின் 3 திவ்ய நன்மை வாங்குவதற்கு ஆயத்தம் செய்தார். 3 நன்றியறிந்த தோத்திரம் செய்தார். அந்நாளிலிருந்து கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று ஆவல் அவருக்கு அதிகமானது. முழந்தாளிட்டு பல மணி நேரம் ஜபம் செய்தார். அதுவும் பக்தியாக ஜெபித்தார். வேலைக்காரர்கள் கதவு இடுக்குகளின் வழியாக அவர் ஜெபிப்பதை கவனிப்பார்கள். அந்த இளைஞர் ஜெபிப்பது அழகிய காட்சியாக அவர்களுக்கு தோன்றும். சில வேளைகளில் அவர்கள் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து விடுவார்கள். அப்போது ஞானப்பிரகாசியார் வந்தவர்களை திரும்பி பார்த்ததில்லை. அவர் கடவுளுக்குள் ஆழ்ந்திருந்தார். ஒருநாள் பாடுபட்ட சுரூபத்துக்கு முன் கைகளை விரித்து தெண்டனிட்டு கிடந்ததை வேலைக்காரர்கள் பார்த்தனர். ஆண்டவருடைய திருப்பாடுகளை நினைத்து ஞானப்பிரகாசியார் அழுது கொண்டிருந்தார். ஞானப்பிரகாசியார் ஜெபத்தில் செலவழித்த நேரம் அவரது படிப்புக்கு எவ்வகையிலும் இடையூறாக இருந்ததில்லை. அதற்கு மாறாக மிக ஆர்வத்துடன் படித்தார். எல்லா பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி அடைந்தார். பொழுதுபோக்குக்காக அவர் புனிதர்களின் வரலாறுகளை படிக்கலானார். குறிப்பாக இந்தியாவிலுள்ள இறைப்பணியாளர்கள் எழுதிய கடிதங்களை வாசிப்பார். அந்த கடிதங்களின் தாக்கத்தால் தான் அவரது ஆன்மதாகம் பற்றி எரிந்தது. தானும் இறைப்பணி செய்ய வேண்டும் என்று எண்ணினார். தன் தந்தையிடம் வேலை செய்கிறவர்களின் பிள்ளைகளுக்கு விவிலிய கல்வியை கற்றுக் கொடுத்தார். 1580 கோடை காலத்தில் ஞானப்பிரகாசியாரின் தந்தை காசேல் என்ற பட்டணத்தின் ஆளுநராக நியமனம் பெற்றார். முதலில் தந்தை அங்கு போய் சேர்ந்து விட்டார். பின்னர் தன் மனைவியையும் இரு மகன்களையும் வரச்சொல்லியிருந்தார். இவர்களும் புறப்பட்டார்கள். செல்லும் வழியில் அவர்கள் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. அப்போது அந்த ஆற்றில் திடீரென வெள்ளம் ஏற்பட்டது. மலை சரிவுகளிலிருந்து தண்ணீர் வெகு வேகமாக பாய்ந்து வந்து வெள்ளப்பெருக்கு உண்டானது. ஞானப்பிரகாசியார், ருடால்ஃப் அவர்களுடைய ஆசிரியர் அமர்ந்திருந்த வாகனம் ஆற்றின் நடுவே திடீரென இரண்டாக உடைந்து போய்விட்டது. ருடால்ஃப் அமர்ந்திருந்த முன்பகுதியை குதிரை இழுத்து கொண்டு போனது. ருடால்ஃப் எப்படியோ சமாளித்து பத்திரமாய் கரையை அடைந்து விட்டார். ஞானப்பிரகாசியரும் ஆசிரியரும் அமர்ந்திருந்த பின்பகுதி வெள்ளப்பெருக்கால் அடித்துச் செல்லப்பட்டது. கொஞ்ச தூரத்தில் சில பாறைகளோடு மோதி தேங்கி கிடந்த அடிமரம் ஒன்று வாகனத்தின் பின்பகுதியை நல்ல வேளையாக தடுத்து நிறுத்தி கொண்டது. இதை பார்த்த ஒருவர் துணிச்சலாக குதிரையுடன் ஆற்றில் குதித்து முதலில் ஞானப்பிரகாசியாரை தன் குதிரை மேல் ஏற்றி கரை கொண்டு வந்து சேர்த்தார். பின்னர் ஆசிரியரை கொண்டு வந்து சேர்த்தார். மூவரும் அருகிலிருந்த கோயிலுக்கு சென்று ஆபத்திலிருந்து புதுமையாக தப்பியதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இறைவன் தன்மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று எண்ணி இறைவனோடு நெருங்கி வாழும் முயற்சிகளை மேற்கொண்டார். அடிக்கடி உண்ணா நோன்பிருப்பார். சில நேரங்களில் கசையால் தன்னைத்தானே அடித்து கொள்வார். சில நேரங்களில் கூர்மையான துணுக்குகளால் இணைக்கப்பெற்ற சங்கிலியை தன் உடலை சுற்றி அணிந்து கொள்வார். அவர் வாழ்ந்த இடங்களில் அதிக குளிர் இருந்தாலும் கூட தன்னை சூடுபடுத்திக் கொள்வதற்காக நெருப்பை அவர் ஒருபோதும் விரும்பியதில்லை. சில இரவுகளில் கட்டாந்தரையில் மணிக்கணக்காய் முழங்காலில் நின்று ஜெபிப்பார். அதிக குளிரின் காரணமாக அவருடைய விரல்கள் எல்லாம் வீங்கி காயமாகிவிடும். அந்த காயங்களுக்கு ஒருபோதும் மருந்து போடவே மாட்டார். வேதனையை பொறுமையுடன் அனுபவிப்பார். ஞானப்பிரகாசியார் அடிக்கடி தலைவலியினால் வேதனைப்பட்டார். ஆனால் அவரது முகம் எப்போதும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிக்காட்டி கொண்டே இருக்கும். அன்பானவராக இருந்தார். அவருடைய நண்பர்கள் அவரை மிகுதியாக விரும்பினார்கள். தனது அகவையில் இருக்கும் பையன்களோடு
மட்டைப்பந்து விளையாட்டை விளையாடுவதில் அவருக்கு விருப்பம் அதிகம். ஒரு நாள் மாலை அவருக்கு ஒரே தலைவலி, மிகவும் வேதனைப்பட்டார். அதனால் சீக்கிரமாய் படுக்கச் சென்றார். ஒவ்வொரு இரவும் வழக்கமாக சொல்லும் 7 சங்கீதங்களையும் சொல்லவில்லை. அந்த நினைவு அவருக்கு வந்தது. எழுந்து ஒரு விளக்கை கொளுத்தி சங்கீதங்களை சொல்வதற்காக படுக்கை அருகில் வைத்தார். சங்கீதங்களை சொல்லி முடித்தவுடன் விளக்கை அணைக்காமல் உறங்கிவிட்டார். படுக்கையில் இருந்த திரையிலே நெருப்பு பிடித்து போர்வை படுக்கையெல்லாம் பரவியது. நெருப்பின் வெப்பத்தினாலும் புகையினாலும் மூச்சுவிட முடியாமல் திக்குமுக்காடி போய் ஞானப்பிரகாசியார் திடீரென எழுந்தார். படுக்கையில் இருந்து எழுந்து ஓடினார். கதவை திறந்தார். வேலைக்காரர்களை கூப்பிட்டார். சிறிது நேரத்திற்குள் அறையே பற்றி எரிந்தது. சில வீரர்கள் நெருப்பை அணைப்பதற்காக உள்ளே நுழைந்தனர். பலகணி வழியாக படுக்கையை கீழே வீசி எறிந்தார்கள். மாளிகை நெருப்புக்கு இரையாகாதபடி காப்பாற்றப்பட்டது. ஞானப்பிரகாசியார் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். தான் சாவி நின்று தப்பித்தது தேவ சித்தம் என்று எல்லோருக்கும் முன்பாக அறிவித்தார். ஞானப்பிரகாசியாருக்கு அகவை 13 நடந்தபோது ஸ்பெயின் நாட்டுக்கு கப்பலில் சென்றார். அரசர் 2 பிலிப்பா காலத்திலே ஐரோப்பாவில் இருந்த அரசர்களுள் மிகப்பெரிய வலிமை மிக்க அரசர். அவரது மகனுக்கு பணிப்பையனாக ஞானப்பிரகாசியார் அமர்த்தப்பட்டார். இது அவருக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அரண்மனையில் பாவத்தில் விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தன. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்ற உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொண்டார். இயேசுவின் தாயான மரியாளின் பாதுகாவலில் தன்னை ஒப்படைத்து ஆபத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று மண்டியிட்டு ஜபிக்கலானார். பல வேளைகளில் அரண்மனையில் கொன்சாகாவிற்கு வேலை இருக்காது. அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் ஒரு சிறு அறைக்குள் சென்று கணிதம், அறிவியல் பாடங்களை படிப்பார். பாடப்புத்தகங்களை படித்து களைப்பு ஏற்பட்டால் புனிதர்களின் வரலாற்று நூல்களை எடுத்து ஆர்வத்துடன் படிப்பார். நல்ல அழகான உடைகளை உடுத்தும்படி அவருடைய தந்தை அவரை கட்டாயப்படுத்தினார். அதற்கு கீழ்ப்படிந்தார். ஆனால் அந்த அழகிய ஆடைகளுக்கு உள்ளே முரட்டு உடையை அணிந்து கொள்வார். மாளிகையில் கிடைக்கும் நல்ல கனிகளை எடுத்து வைத்துக் கொள்வார். அவற்றை தான் உண்ணாமல் பசியால் வாடுவோருக்கு கொண்டு போய் கொடுப்பார். ஒரு நாள் மாளிகையில் நாடகம் நடந்தது. அது நல்லதில்லை என்று கொன்சாகாவுக்கு தெரியும். ஆகவே அவருக்கு அதை பார்க்க பிடிக்கவில்லை. ஆனால் தந்தையார் செல் என்று கட்டாயப்படுத்தினதால் சென்றார். நாம் பார்த்தால் காட்சிகள் நமது தூய்மையை பாழாக்கிவிடும் என்று நாடகம் நடந்த முழு நேரமும் கண்களை மூடிக்கொண்டுதான் உட்கார்ந்திருந்தார். கொன்சாகா படிக்கும் நூலகத்தில் பல தவறான புத்தகங்கள் இருந்தன. அவர் அவற்றை ஒருபோதும் பார்த்ததில்லை. தவறானவற்றை பற்றி பேசும் நண்பர்களிடமிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார். சில நேரம் அவர்கள் மாற வேண்டும் என்பதற்காக துணிச்சலாக கடிந்து கொண்டார். ஒருமுறை அவர் நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்த போது ஒரு முதியவர் சில கெட்ட வார்த்தைகளை பேசினார். உடனே சினத்துடன் பெரியவர் பக்கம் திரும்பி, இவ்வாறு பேச உனக்கு வெட்டுமா இல்லை? இந்த பையன்களுக்கு நீ ஒரு தவறான மாதிரியாக இருக்கிறாய். இங்கிருந்து போய்விடு என்றார். ஞானப்பிரகாசியார் உலக மகிமை பெருமைகள் அனைத்தையும் வெறுத்தார். ஒரு நாள் அவருடைய நண்பன் ஒருவன் அவர் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருப்பதையும் இளவரசருடைய மகனாய் இருப்பதையும் கூறி அவரை புகழ்ந்தான். அதற்கு ஞானப்பிரகாசியார், ஒருவனுடைய குடும்பத்தை குறித்து பெருமை கொள்வது முட்டாள்தனம். இளவரசருடைய உடல் மக்கிப்போன பிற்பாடு மற்ற மனிதர்களுடையதிலிருந்து பிரிக்க முடியுமா? இளவரசருடைய உடல் அதிக நாற்றமுடையதாய் இருக்கும் என்றார். ஒருமுறை பெருவிழா ஒன்றுக்கு எல்லா இளம் உயர்குடி மக்களும் கட்டாயம் செல்ல வேண்டியிருந்தது. இவரும் சென்றார். எல்லோரும் விலை உயர்ந்த அழகான துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளில் ஏறி வந்தார்கள். ஆனால் ஞானப்பிரகாசியார் ஒரு வயது முதிர்ந்த கோவேறுக்களது மேல் ஏறி வந்தார். அதை பார்த்து அனைவரும் இவரை கேலி செய்தனர். இவர் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. தன்னை பிறர் புகழ்வதை வெறுத்தார், செல்வத்தை வெறுத்தார். இயேசு ஆண்டவரின் மலை பிரசங்க போதகத்தை வாழ்வில் செயல்படுத்தினார். ஓர் எழுத்தாளர் இதை நாடக முறையில் எழுதினார். எப்படி என்றால், ஞானப்பிரகாசியாரின் தந்தை அவரை தன் மாளிகையிலுள்ள மிக உயர்ந்த கோபுரத்துக்கு கூட்டிக் கொண்டு போய், வலப்பக்கம் இருக்கும் வயல்களையெல்லாம் பார், அவை எனக்கு சொந்தம், ஒரு நாள் அவைகள் உன்னுடையவைகள் ஆகும் என்று காட்டினார். ஞானப்பிரகாசியாரோ, அவ்வளவுதானா என்று மறுமொழி கொடுத்தார். இதோ இடது பக்கம் பார், இந்த தோட்டங்களையும் கனிதரும் மரங்களையும் பார், இவைகளெல்லாம் என்னுடையவைகள், ஒரு நாள் இவை உனக்கு சொந்தமாகும் என்றார். அவ்வளவுதானா என்றார் ஞானப்பிரகாசியார். இதோ உன் முன்னால் பார், அந்த அடிவானத்துக்கு கீழிருக்கும் அந்த குன்றுகளை பார், அந்த நிலப்பரப்பெல்லாம் என்னுடைய அரசு, ஒரு நாள் இவைகள் அனைத்தையும் உன்னுடையதாகும், நீ ஒரு இளவரசனாக இருப்பாய் என்றார் தந்தை. அவ்வளவுதானா என்று மீண்டும் கூறினார் ஞானப்பிரகாசியார். தந்தைக்கு சினம் வந்துவிட்டது. உனக்கு என்னதான் வேண்டும் என்று கேட்டார் தந்தை. ஞானப்பிரகாசியாரோ சற்றும் யோசிக்காமல், எனக்கு கடவுளின் அரசு வேண்டும், சொத்தும் நிலபுலன்களும் எனக்கு தேவையில்லை,
கடவுளுக்கு ஊழியம் செய்து அவரது அரசை அடைவதையே நான் மிகவும் விரும்புகிறேன் என்றார். சிறு வயதிலிருந்தே சமய குருவாக ஆக வேண்டும் என்று நினைத்திருந்தார். அவருக்கு அகவை 15 இருக்கும்போது புனித இங்ஞாசியார் ஏற்படுத்திய இயேசு சபையில் சேர முனைந்தார். அதற்கு பல காரணங்கள் இருந்தன. அவற்றில் ஒன்று யாதெனில், இயேசு சபையினர் இளைஞர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்கள், சமய பரப்புரைக்காக பல நாடுகளுக்கு சென்று வருந்தி உழைத்தார்கள் என்பதுதான். 1583 கன்னித்தாய் பரலோகம் சென்ற பெருவிழா அன்று கடவுளின் திருவுளம் இன்னதென்று தனக்கு தெளிவாக காட்டும்படி அந்த தாயிடம் வேண்டிக் கொண்டார். பூசை கண்டார். மிக பக்தி உருக்கத்துடன் திவ்ய நன்மை உட்கொண்டார். அவர் தோத்திரம் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் உள்ளத்தில் ஒரு குரல் அவர் இயேசு சபையில் சேர வேண்டுமென்று ஒலித்தது போல் கேட்டது. மகிழ்ச்சி பொங்கு அவர் உடனே குருவிடம் சொன்னார். பிறகு இல்லம் ஏகி தன் தாயிடம் கூறினார். இதை கேட்ட தாய் மகிழ்ச்சியுற்றார். இத்தகைய பெரிய அருட்கொடைக்கு கடவுளுக்கு நன்றி கூறினார். சாமுவேலின் தாயைப் போல இந்த தாயும் தன் அன்பு மகனை கடவுளின் பணிக்கு ஒப்புக் கொடுத்தார். இது பற்றி தனது தந்தையிடம் கொன்சாகா கூறினார். தந்தையோ சீறினார். நீ போவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நீ என் மூத்த மகன். எனக்கு பின் என் இடத்தை நிரப்ப உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன் என்று கூக்குரலிட்டார். தனது உறுதியான முடிவை மறுபடியும் கூறினார். நீ இவ்வாறு பிடிவாதம் பிடித்தால் உன்னை தூணில் கட்டி வைத்து வேலையாட்களால் அடிக்க வைப்பேன் என்று மகனிடம் கூறினார். இத்தகைய மிரட்டல்களுக்கு மசியவில்லை. கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பினால் அவருக்காக நான் வேதனைப்பட்டால் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்றார். தன் மிரட்டல்கள் எல்லாம் வீண் என்று தந்தை உணர்ந்து அவர் தன் மகனிடம் அன்போடு பேசி அவரை மாற்ற முயன்றார். இயலவில்லை. அவர் தன் குடும்பத்தை தன் தாய் நாடாகிய இத்தாலிக்கு அழைத்துச் சென்றார். கப்பல் ஸ்பெயின் நாட்டு துறைமுகத்தில் நின்று புறப்பட்டுச் சென்றது. கப்பல் கடலில் வந்து கொண்டிருக்கும் போது திடீரென துருக்கியருடைய கடற்கொள்ளையர்களின் கப்பல் இவர்களது கப்பலை துரத்தியது. துருக்கியர்கள் கையில் அகப்பட்டால் பயணம் செய்யும் கிறித்தவர்கள் அனைவரையும் கொலை செய்து விடுவார்கள் என்று அங்கிருந்தோர் அச்சப்பட்டனர். இதுபோல் சில முறை நடந்திருக்கிறது. ஆனால் ஞானப்பிரகாசியாரோ நாம் ஒரு திருமறை சாட்சியாக மறிக்கப் போகிறோம் என்று மகிழ்ந்தார். கடவுளுக்கு விருப்பம் இருந்தால் நாம் அனைவரும் மறைசாட்சிகளாக மறிக்கக்கூடும் என்று ஞானப்பிரகாசியார் உரக்கச் சொன்னார். கொள்ளையர்களின் கப்பல் விரட்டி கொண்டே வந்தது. ஆனால் கடவுளின் திருவுளப்படி இத்தாலிய கடற்கரை அருகில் வந்துவிட்டதால் கொள்ளையர்கள் திரும்பிச் சென்று விட்டார்கள். கப்பலிலிருந்து இறங்கிய பின் இளவரசர் தன் குடும்பத்துடன் தன் மாளிகை இருந்த காஸ்திக் லியோனோவுக்கு சென்றார். அங்கு வட இத்தாலியிலுள்ள பல கோமகன்களை இளவரசர் தன் மாளிகைக்கு அழைத்திருந்தார். ஞானப்பிரகாசியார் இயேசு சபையில் சேர இருக்கும் தீர்மானத்தை கைவிட்டுவிட அவரை வற்புறுத்தும்படி அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். அவர்களும் பேசினார்கள். ஆனால் ஞானப்பிரகாசியார் கடவுள் தன்னை அழைத்திருக்கிறார் என்று அறிந்து அவர்களிடம் தமது முடிவை அழுத்தமாகச் சொன்னார். கொன்சாகாவின் தந்தையார் அவரை வட இத்தாலியிலுள்ள மாளிகைகள் அரண்மனைகளுக்கெல்லாம் அனுப்பி எல்லா கோமான்களையும் இளவரசர்களையும் உயர்குடி மக்களையும் சந்திக்கச் செய்தார். இவ்வுலகிலே பெரியோரை சந்தித்தால் ஞானப்பிரகாசியார் தன் மனதை மாற்றிக்கொள்வார் என்று நம்பினார். அதற்கு நேர்மாறாக நடந்தது. ஞானப்பிரகாசியார் இயேசு சபையில் கடவுளுக்கு ஊழியம் செய்ய இன்னும் அதிகமாக உறுதி கொண்டார். இறுதியில் இளவரசர் மகனுடைய முடிவுக்கு செவிசாய்த்தார். சரி, இறைவன் உன்னை அழைப்பதால் அவர் அழைக்கும் இடத்திற்கு போ என்றார். ஞானப்பிரகாசியார் உடனே இயேசு சபை தலைவருக்கு விண்ணப்பித்தார். தலைவர் நவசந்நியாசத்தை தொடங்குவதற்கு அவரை ரோமாபுரிக்கு அழைத்தார். ஆனால் எல்லாருக்கும் முன்பாக முதலில் தன் உரிமைகளை எல்லாம் துறக்க வேண்டுமென்று பேரரசர் உத்தரவிட்டார். உரிமைகளை துறக்கும் நிகழ்வு அரண்மனையில் உள்ள ஒரு பெரிய மன்றத்தில் நடந்தது. அதை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் வந்திருந்தது. தன் உரிமைகள் சொத்துகள் அனைத்தையும் தன் தம்பி ருடால்ஃபுக்கு விட்டு கொடுப்பதாகவும் அவனே தன் தந்தைக்கு பின் காஸ்திக் லியோனேயின் இளவரசனாக பதவி ஏற்பான் என்றும் கொன்சாகா ஒரு தாளில் எழுதினார். அது ஒரு வியப்பிற்குரிய காட்சி. ஞானப்பிரகாசியார் சாதாரண உடை உடுத்தி இருந்தார். சில வினாடிகளில் சில வார்த்தைகள் எழுதி தனக்குரிய இவ்வுலக சொத்துகள் அனைத்தையும் துறந்தார். அவரது தம்பி விலையுயர்ந்த பட்டாடை உடுத்தியிருந்தார். ஞானப்பிரகாசியார் தம்பியை விட அதிக மகிழ்ச்சியோடு இருந்தார். 1585 நவம்பர் திங்கள் 4 ஞானப்பிரகாசியார் வீட்டை விட்டு புறப்பட்டார். 25 ரோமாபுரியில் உள்ள இயேசு சபையின் நவசந்நியாச இல்லத்தை அடைந்தார். அப்போது அவருக்கு அகவை 17. துறவர உடையாகிய அங்கியை அணிந்தார். மகிழ்ச்சியால் அவரது முகம் மலர்ந்தது. நான் கடவுளுக்கு மட்டுமே சொந்தம் என்பதை உணர்ந்தார். தான் இளவரசருடைய மகன் என்பதை முற்றிலும் மறந்து மடத்தில் மிக தாழ்மையான வேலைகள் தனக்கு தர வேண்டும் என்று குறுமட அதிபரை கெஞ்சி கேட்டுக்கொண்டார். குறுமட அதிபர் அவரை முதலில் சமையல் அறைக்கு அனுப்பி சமையல்காரருக்கு உதவி செய்ய சொன்னார்.
மற்ற நவ சந்நியாசிகள் அவரது தாழ்ச்சியையும் கீழ்ப்படிதலையும் வெகுவாக பாராட்டினார்கள். ஒட்டுப்போட்ட உடையணிந்து தோளில் ஒரு சாக்குப்பையை போட்டுக்கொண்டு ரோம் நகர் தெருக்களில் பிச்சை எடுத்து வர அனுமதிக்கும்படி குருவை கேட்டார். அவரும் அனுமதி தந்தார். அவரும் அதை செய்தார். அவர் திரும்பி வந்தபோது, இது கடினமாக இருந்ததா என்று கேட்டார்கள். கடினமாக இல்லை. ஏழ்மையில் வாழ்ந்து தம்மையே சிறுமைப்படுத்தி கொண்ட கிறிஸ்துவின் மாதிரியை எப்பொழுதும் என் கண்முன் வைத்திருந்தேன். நம் மீட்பரின் ஏழ்மையைக் கண்டு அதன்படி நடப்பது எனக்கு நல்லதே என்றார். சக்கிரிஸ்தியில் ஒரு கர்தினால் அவரோடு பேச வந்தார். ஞானப்பிரகாசியாரோ, மாண்புமிக்கவரே, மௌன நேரத்தில் உத்தரவின்றி நான் பேசக்கூடாது என்றார். ஒழுங்கை நீர் மீறும்படி செய்ய மாட்டேன், முக்கிய காரியமானதால் உத்தரவு கேட்டு வருகிறேன் என்று கர்தினால் கூறினார். உத்தரவு பெற்று வந்தபின் ஞானப்பிரகாசியார் கர்தினாலோடு பேசினார். ஒரு சமயம் உணவறையில் அவர் மறைநூலை வாசித்தார். உறக்க வாசிக்காததால் அவரை திருத்தினார்கள். உண்மையாகவே அவர் உறக்கத்தான் வாசித்தார். ஆனால் தாழ்வாரத்தில் சிலர் போட்ட இறைச்சலில் அவர் வாசித்தது உள்ளே இருந்தவர்களுக்கு சரியாக கேட்கவில்லை. ஞானப்பிரகாசியார் சமாதானம் ஒன்றும் கூறவில்லை. இனி நன்றாக வாசிப்பதாக வாக்களித்தார். நோன்பிருப்பதற்காக ஒரு நாள் அவர் சிறு ரொட்டி துண்டையும் தண்ணீரையும் எடுத்து உணவு நேரத்தில் சாப்பிட்டார். அவரது பெரியவர் அதை கவனித்து விட்டார். உணவறைக்கு சென்று அவருக்கு வைத்ததை எல்லாம் உண்ணும்படி உத்தரவிட்டார். ஞானப்பிரகாசியார் கீழ்ப்படிந்தார். இதை கண்ட ஒருவர், சகோதரரே, நீர் கெட்டிக்காரர், நீர் நோன்பிருக்கும் முறைதான் நல்லது, இரண்டாம் முறை நன்றாக சாப்பிடும் நோக்கத்துடன் முதலில் கொஞ்சம் சாப்பிட்டிருக்கிறீர் என்று கூறி கேலி செய்தார். இதற்கு ஒரு புன்முறுவலை மட்டும் பதிலாக தந்தார் ஞானப்பிரகாசியார். இயேசு சபையில் அவர் சேர்ந்த இரண்டாம் மாதம் தந்தை இறந்துவிட்டார். அவர் உலகப்போக்கில் வாழ்ந்திருந்தாலும் இறக்கும்போது மிகுந்த மன துக்கத்தோடும் உயிருள்ள பற்றுறுதியோடும் இருந்தார். அவர் இறக்கும் முன் தான் நல்ல மரணம் அடைவதற்கு தனது மகன் ஞானப்பிரகாசியார்தான் தன் உறுத்தல்களினால் அவ்வரத்தை பெற்றுத்தந்தார் என்றார். ஞானப்பிரகாசியார் தன் தந்தையின் இறப்பை கேள்வியுற்றதும் மிகவும் வருத்தமுற்றார். ஆனால் விரைவில் மன அமைதி அடைந்தார். தன் தாய்க்கு ஆறுதல் அளிக்கும்படி ஒரு கடிதம் எழுதினார். என் தந்தையின் மரணம் எனக்கு சிறிது நேரம் வேதனையாக இருந்தது. ஆனால் இப்போது நான் களி கூறுகிறேன், கடவுளுக்கு நன்றியும் செலுத்துகிறேன். ஏனெனில் அவர் என் தந்தையை விண்ணக இன்பத்திற்கு எடுத்துக்கொண்டார். தூய மகிழ்ச்சியுடன் நாம் கடவுளின் சித்தத்திற்கு இசைவோமாக என்று எழுதினார். சிறிது காலத்திற்கு பின் தம்பி ருடால்ஃபுக்கும் மாந்துவாவின் கோமகனுக்கும் பெரிய சண்டை ஏற்படும் நிலை வந்தது. இருவரும் ஒரு மாளிகையை தமக்கே சொந்தம் என்றார்கள். இருவரும் மிக கடுமையான சினத்தில் இருந்தனர். போர் தொடங்கும் நிலை ஏற்பட்டது. ஞானப்பிரகாசியாரின் சபை பெரியோர்கள் அவர் வீட்டுக்கு சென்று இருவரையும் சமாதானப்படுத்த வேண்டுமென்று அவருக்கு கட்டளை கொடுத்தார்கள். அவரும் புறப்பட்டார். வழியில் அவர் ஒரு சத்திரத்தில் தங்க நிறந்தது. சத்திரக்காரன் நல்ல அறையை கொடுக்க மறுத்தான். மோசமான ஒரு இடத்தை கொடுத்தான். அதற்கு அவன் சொன்ன காரணம், இரவில் உயர்குடி மக்கள் வரக்கூடும், அவர்களுக்காகத்தான் நல்ல அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு இல்லை என்றான். உயர்குடிமக்கள் என்றதை ஞானப்பிரகாசியாரின் தோழர் ஏற்க தயாராக இல்லை. அவருக்கு சினம் வந்துவிட்டது. ஆனால் ஞானப்பிரகாசியார், நாம் ஏழ்மையை ஏற்று அறிக்கையிடுகிறோம், அப்படியானால் எளியவர்கள் என்று கருதப்படுவதற்கு நாம் ஏன் மறுப்பு கூற வேண்டும் என்றார். அவர் வீட்டை அடைந்ததும் பட்டு திரைகளும் விலை உயர்ந்த சாமான்களும் இருந்த அலங்காரமான ஒரு அறையை அவருக்கு கொடுத்தார்கள். ஞானப்பிரகாசியார் தன் தோழரிடம், சகோதரரே, கடவுள்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். நம் பாவங்களின் விளைவாக நமக்கு கிடைத்திருப்பதை பாருங்கள். நம் வீடுகளில் உள்ள அலங்காரமில்லாத அறைகளிலும் எளிய படுக்கைகளிலும் நாம் இருப்பது எவ்வளவு மேலானது என்றார். மாளிகைக்காக போர் தொடங்கும் சூழலில் இருந்த தன் தம்பியையும் மாந்துவா கோமகனையும் ஞானப்பிரகாசியார் மறுநாள் தன்னிடம் அழைத்தார். கிறித்துவின் மலைப்பொழிவை ஞானப்பிரகாசியார் அவர்களுக்கு விளக்கினார். பிறர் அன்பை பற்றி அவர் பேசியதின் விளைவாக அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டனர். அதனால் ஒரு போர் தவிர்க்கப்பட்டது. கோயிலில் மக்களுக்கு பிரசங்கம் செய்யும்படி குருவானவர் ஞானப்பிரகாசியாரை கேட்டுக்கொண்டார். அவரது பிரசங்கத்தை கேட்க பெரும் கூட்டம் வந்திருந்தது. அவர் குருவானவர் இல்லையென்றாலும் 20 வயதுள்ள அவர் பாவ அறிக்கை, நற்கருணை இவற்றை பற்றி உணர்ச்சியுடன் பிரசங்கித்தார். நீண்டகாலம் பாவ அறிக்கை செய்யாதவர்கள் அன்றே செய்தார்கள். மறுநாள் 800 ஆண்கள் நற்கருணை உட்கொண்டனர். ஞானப்பிரகாசியார் ரோமாபுரியில் உள்ள நவசந்நியாச மடத்துக்கு திரும்பிச் சென்றார். அங்கு ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் என்கிற 3 வார்த்தைப்பாடுகளையும் கொடுத்தார். குருத்துவத்துக்கு ஆயத்தமாக மறை இயல் கற்கத் தொடங்கினார். 1591 இத்தாலியில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது.
கிராமப்புறத்து எளிய மக்கள் உணவு ஏதாகிலும் கிடைக்குமா என்று நினைத்து ரோம் நகருக்கு வந்தனர். அப்போது பயங்கரமான தொற்று நோயும் ரோமில் தொடங்கியது. அநேகர் தெருக்களில் மடிந்தனர். இயேசு சபை குருக்கள் பலர் நோயாளிகளை கவனித்து கொண்டனர். மருந்தகங்களில் அவர்களுக்கு உதவி புரிந்தனர். இந்த பிறரன்பு பணியில் தன்னையும் சேர்த்து கொள்ளுமாறு ஞானப்பிரகாசியார் தன் பெரியவரிடம் கேட்டார். உத்தரவும் கிடைத்தது. ஞானப்பிரகாசியார் உரோமை கல்லூரி ஒன்றில் படித்து கொண்டே இந்த பணிகளையும் செய்து கொண்டிருந்தார். நோயாளிகளுக்காக ஓயாது யாசித்து பொருள் பெற்று மிக மோசமான நிலையிலிருந்த பிணியாளர்களை கவனித்து வந்தார். அவர்களது பாதங்களை கழுவி படுக்கைகளையும் சரிப்படுத்தினார். காயங்களை கட்டி அவர்களுக்கு உணவளித்தார். அன்பு வார்த்தைகளினால் அவர்களுக்கு ஊக்கம் அளித்தார். தேவையான போது பாவ அறிக்கைக்கும் நல்ல மரணத்திற்கும் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அவரது பேராவல் நோயாளிகளின் ஊழியத்தில் தன் உயிரை கொடுப்பது என்பது ஆகும். கடவுள் அவரது ஜபத்தை கேட்டொருளினார். ஒரு நாள் அவர் ஒரு நோயாளியை தன் தோள் மேல் தூக்கி கொண்டு மருந்தகத்திற்கு சென்றார். அப்போது அப்பயங்கர தொற்று நோய் அவரையும் பிடித்து கொண்டது. அந்நோயினால் அவர் உடனே சாகவில்லை. 3 மாத காலம் அவர் அதிகமாக வேதனைப்பட வேண்டியிருந்தது. அவ்வாறு வேதனையுற்ற போதிலும் அவராக சில தவ முயற்சிகளை செய்தார். கசப்பான மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி குடித்தார். கொடூர வேதனையில் இருக்கும் போதும் கிறிஸ்துவைப் போல் தலையை மூடாது சாகும்படி தன் தலைக்குள்ளாவை எடுக்க முயன்றார். ஞானப்பிரகாசியார் பாவ எரிக்கிடும் குருவானவர் ராபர்ட் பெல்லார்மின் சுவாமிகள். பின் அவர் கர்தினால் ஆகினார், புனிதருமானார். அவர் ஞானப்பிரகாசியாரை பார்க்க சென்றிருந்தார். குணமடையும்படி அவரை வேண்டிக் கொள்ள கூறினார். ஞானப்பிரகாசியாரோ, ஆன்மா பாவமில்லாது வரப்பிரசாத நிலையில் இருக்கும்போது மக்களை கடவுள் இவ்வுலகிலிருந்து எடுத்துக்கொள்வதை விட வேறு மேலான சலுகை அவர்களுக்கு காட்ட முடியாது என்று அன்புடன் பதிலளித்தார். ஞானப்பிரகாசியார் சாவுக்கு அஞ்சவில்லை. மாறாக தான் நேசித்த இயேசுவோடு ஒன்றித்திருக்க சாவுக்காக ஏங்கினார். இளம் வயதில் சாவதை பற்றி மகிழ்வுற்றார். மோட்சம் நிச்சயம் போய் சேரலாம். 20 நாளன்று தனக்கு நற்கரணை கொடுக்கும்படி கேட்டார். அதுவே அவரது இறுதி நற்கரணை. பெல்லார்மின் சுவாமிகள் மறிப்போருக்கான ஜபத்தை சொன்னார். ஞானப்பிரகாசியார் தெளிவாக பதில் சொன்னார். திடீரென்று ஞானப்பிரகாசியாரின் முகத்தில் சாவின் அறிகுறி தோன்றியது. படுக்கையில் பல நாட்கள் ஒரே நிலைமையில் படுத்திருந்ததால் தன்னை சிறிது நகர்த்தி போடும்படி தயவாய் கேட்டார். அவ்வாறு தூக்கினால் சாவை துரிதப்படுத்துவதாகும் என்று அவர் அருகில் நின்றிருந்தவர்கள் அச்சமடைந்தனர். ஆதலால் ஒரு பாடுபட்ட சுரூபத்தை காட்டி சிலுவை எவ்வளவு கடினமான ஒடுக்கமான படுக்கை என்று அவருக்கு நினைவூட்டினர். உடனே ஞானப்பிரகாசியார் பாடுபட்ட சுரூபத்தை உற்று பார்த்தார். இயேசுவுக்காக தான் இன்னும் அதிக வேதனைப்படுவது தனக்கு மகிழ்ச்சியே என்று சைகை செய்து காட்டினார். அவர்கள் மந்திரித்த திரியினால் அவர் மீது சிலுவை அடையாளம் வரைந்தனர். பிறகு அத்திரியை அவர் கையில் வைத்தனர். ஞானப்பிரகாசியாரின் உதடுகள் நடுங்கின. அவற்றினால் அவர் இயேசுவின் திருப்பெயரை உச்சரிக்க முயன்றார். அதன்பின் அவர் வாழ்வில் யாரை மிக ஆர்வத்துடன் நேசித்தாரோ, யாருக்காக அவ்வளவு பிரமாணிக்கமாய் ஊழியம் செய்தாரோ அவரை காண அவரது தூய ஆன்மா மோட்சம் சென்றது. அவர் 1591 June 21 இறந்தார். அவருக்கு அப்போது வயது 23. புனித பாசி மரிய மகதலேனால் ஒரு நாள் ஒரு காட்சி கண்டார். புனித ஞானப்பிரகாசியார் மோட்சத்திலுள்ள பெரிய புனிதர்களுக்குள் ஒருவராக இருப்பதை கண்டார். காரணம், அவர் இயேசுவை மிக அதிகமாக நேசித்தார். இயேசுவின் மீதுள்ள அந்த பேரன்பே பிறரை நேசிக்கவும் அவர்களுக்காக மறிக்கவும் அவரை தூண்டியது. உண்மையாகவே ஞானப்பிரகாசியார் தூய்மை, கடவுள் மீதும் பிறர் மீதும் அன்பு ஆகியவற்றில் நிறைவை அடைந்துவிட்டார். ஞானப்பிரகாசியார் இறந்தபின் ரோமில் உள்ள புனித இங்ஞாசியார் கோவிலில் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் இறப்புக்கு சில காலத்திற்கு முன் தனது பெயரை தன்னுடைய ஆன்ம குருவின் பெயரான ராபர்ட் என மாற்றிக்கொண்டார். இவரது உடல் இப்போது ஒரு வைடூரிய பேழையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இவரின் தலை இவரின் பெயராலான கேசு திகிலியோனில் உள்ள பேராலயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இவர் இறந்து 14 கழித்து திருத்தந்தை 5 பவுலினால் 1605 October 19 அருளாளர் பட்டம் அளிக்கப்பட்டது. 1726 திருத்தந்தை 13 பெனடிக்ட் இவருக்கு புனிதர் பட்டம் அளித்தார். 1729 இவர் இளையோரின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். 1926 திருத்தந்தை 11 அவர்கள் ஞானப்பிரகாசியாரை கிறித்தவ இளைஞர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். இவர் உலகம் பரவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாவலராக கருதப்படுகிறார். புனித அலோசியஸ் கொன்சாகாவின் விழா நாள் June 21 ஆகும்.
வணக்கம்.